வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்துள்ள மிக முக்கியமான செய்தி, பொன்முடி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்த உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்போது ஒரு வாரமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து வருமான வரித்துறை சோதனை வந்து நடத்தப்பட்டு வந்துச்சு. அதில் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து இருப்பது தெரிய வந்தது. அதனால் வந்து தொடர்ந்து சில முக்கியமான ஆவணங்களும் கிடைத்திருப்பதாக வருமான வரித்துறை சோதனை வந்து தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டிற்கும் அடுத்த ரைடு என்றும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகளும் நடைபெற்று வந்திருக்கு. தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் 160 கோடி அளவில் மிக பிரம்மாண்டமான பங்களாவை கட்டி வருகிறார். அதில் மூடப்பட்டு அதில் 20,000 நோட்டுகள் வந்து கட்டுக்கட்டாக எடுக்கப்பட்டது என்று இணையதளங்களில் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பொன்முடி வீட்டிலும் ரைடு வந்து நடத்தப்போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. திமுக அரசு மிகவும் மிக மிக பெரிய கேவலம் என்றும் கூறலாம். அடுத்த ஆட்சி நடந்த 2.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 33 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாகவும், தற்போது வந்து திமுக ஆட்சி வந்து படு மோசமாகவும் செயல்பட்டு வருகிறது என்றும் சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் வந்து குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தான் அமைச்சர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஊழல் பணங்கள் வந்து கையாளப்பட்டு நிச்சயம் திமுக அரசு வந்து அடுத்த கட்டமாக ஆட்சியில் அமர முடியாத அளவிற்கு மாற்றப்பட வேண்டும் என வந்து சவுக்கு சங்கர் வந்து கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு வந்து மாத வருமானம் 1,00,000 ரூபாய் வழங்கியும் மக்கள் பணத்தை வந்து சூறையாடி கருப்பு பணத்தை சேர்க்கப்பட்டதாகவும், இன்று வந்து வருமான உரித்தையில் எல்லா பணங்களையும் முடக்கப்பட்டு அனைத்தையும் வந்து விசாரணையில் எடுக்கப்பட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏகப்பட்ட சொத்துக்களையும் நமது மின்சாரத்துறை அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிறைய சொத்துக்களை குவிச்சிருப்பது தெரிய வந்திருக்கு. ஸோ இது குறித்து வந்து முதலமைச்சர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்ன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து அப்டேட்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.